Hi friends, welcome to Padmavati Garden. In this video, the rose plant is முட்டெல்லாம் வந்துருக்கு செடியில் அதுக்காக நம்ம இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்லாம் கொடுக்கணும். ரொம்ப லிக்விட் ஃபெர்டிலைசர் இந்த டைமில் தான் கொடுக்க செடியெல்லாம் அழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ரெயின் இல்லாத டைமில் நீங்கள் ஃபெர்டிலைசர் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம சாலிடாக கொடுக்குறோம். இப்போ ஏற்கனவே பாருங்கள் முட்டெல்லாம் வந்துருக்கு செடியில். அது பாருங்கள் நிறைய தளிர் வந்திருக்கு. பக்கத்துலலாம் நல்லா பெரிய செடி தான் இது, நல்லா
இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கின்னு அதில் வந்து கொஞ்சமாக வெஜிடபிள் வேஸ்ட் போட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றிட்டு மூணு நாள் நீங்கள் அதை புளிக்க வைக்கணும். கொஞ்சமாக அரிசி கவுன தண்ணி இருந்தால் ஊற்றலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா அந்த பிளெயின் வாட்டரில் நம்ம அந்த மாதிரி விடலாம். தண்ணியில் நல்லா மூணு நாள் ஊற வச்சுட்டு வெஜிடபிள் வேஸ்ட்டை நான் அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்போ அந்த அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து ஸ்ப்ரே பண்ணோடனே இந்த இலை எல்லாம் பெருசாகும். சிறுசாக இருக்குது, இலையெல்லாம் சிறுசு இருக்குது, சின்னதாக இருக்குது எங்கள் செடியிலன்றாங்க. அதெல்லாம் நல்ல இலையெல்லாம் பெருசாகும், நல்லாயிருக்கும். கிளையெல்லாம் சூப்பராக தளிரெலாம் நல்லா போடும் அந்த ஃபெர்டிலைசரில். அது வந்து மழை டைமில் ஊற்ற தெளிக்க தேவையில்லை. நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து பாட்டுக்குள்ள தான் போடுறோம். கொஞ்சமாக வந்து நீங்கள் ஏற்கனவே டீத்தூள் இருந்ததுன்னா நல்லா காய வச்சுட்டு போட்டுக்கிற மாதிரி தான் காய் வைங்க. காய வச்சுட்டு போடுற மாதிரி தான் போடலாம், இல்லை அப்படியே வீட்டில் யூஸ் பண்ணது ஸ்ட்ரைட்டாக கூட போடலாம், இல்லை புதுசாக டீத்தூள் இருந்தால் கூட போடலாம். இப்போ இந்த டீத்தூளோட இதை பார்த்தீங்கன்னா டீத்தூள் நம்ம காலையில் டீக்கு யூஸ் பண்ணது, கொஞ்சமாக வந்து கொஞ்சமாக வந்து வேப்பமுனாக்கு இந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாயிலுக்குள்ளே போடுறோம். இது பாருங்கள் ஏற்கனவே சாயிலெலாம் லூஸாக இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி மேலே போட்டு நீங்கள் ஸ்பூனில் வந்து கிண்டி விடணும். ஏதாவது குச்சி எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றாதீங்க இப்போ மழை டைமில். ஏன்னா டீத்தூள் வந்து டீத்தூள் வேப்பமுனாக்கு போடும்போது வேப்பமுனாக்கு நோய் இல்லாத இருக்கும். டீத்தூள் வந்து மொட்டு வந்து பெருசாகும், ஃப்ளவர் பெருசாக இருக்கும், நல்லா அடுக்கு பூக்குக்கும். அதனால தான் நான் டீத்தூள் யூஸ் பண்ணுறேன். இப்போ மழை டைமில் வந்து நம்ம வந்து இப்போ எதுவும் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி வாழைப்பழம் தோல் நீங்கள் இந்த மாதிரி பனானா பில்லை காய வச்சுட்டு கூட நீங்கள் சாயக்குள்ளே விடலாம், போடலாம். மேலே வந்து இப்போ நம்ம எதுவுமே இப்போ லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று அப்பப்போ மழை இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுக்காதையும் இருக்கக்கூடாது. நம்ம ஏதாவது ஒன்று போட்டுக்கணும் எருவு, அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம காஞ்ச சாணம் இருந்தால் கூட இந்த டைமில் போட்டுக்கலாம், வீட்டில் வச்சுருந்தா நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து எல்லாத்துலேயும் போட்டேன், இதில் போட்டலவுனா நான் இப்போ டீத்தூள் தான் போட்டுருக்கேன், கூடவே வெப்பமும் நான் போட்டுருக்கேன். ஏன்னா இந்த ரெண்டு பொருள் நீங்கள் இப்போதைக்கு போட்டால் போதும், பூ பெருசாகும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.